தமிழ் தெலுங்கு திரையுலகில் தொடர்ந்து முன்னணி துணை நடிகையாகவே நீடித்து வருகிறார் ரம்யா கிருஷ்ணன். 80களின் பிற்பகுதியில் தனது சினிமா வாழ்க்கை துவங்கிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் இன்றும் பிஸியான நடிகைதான். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி மொழி படங்களில் முன்னணி நாயகர்களுடன் இணைந்து நடித்து கதாநாயகியாக மட்டுமில்லாமல் சிறந்த நடிகையாகவும் தன்னை இந்திய திரைத்துறையில் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். அதற்கு சிறந்த சான்று பாகுபலி படம். ரஜினி நடிப்பில் அண்மையில் வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த ஜெயிலர் படம் இறுதியாக ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார். 2003 திருமணம் செய்து கொண்ட ரம்யா கிருஷ்ணன் திருமணத்திற்கு பிறகும் திரைத்துறையில் தொடர்ந்து மும்முரமாக இறங்கி வருகிறார். இந்த நிலையில் நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கும் அவரது கணவர் கிருஷ்ணா வம்சிக்கும் விவாகரத்து ஆகிவிட்டதாக அல்லது தம்பதிகள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக பல செய்திகள் அப்பப்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகள் குறித்து பிரபல சினிமா விமர்சகரான பயல்வான் ரங்கநாதன் பேசியுள்ளார். அவர் இது குறித்து பேசும் பொழுது, ஒரு முறை அவரிடம் சென்று ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு விவாகரத்து நடந்துவிட்டதா என்று கேட்டதற்கு லூசு மாதிரி பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யோகி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.